ஈரோட மெமரிஸை தவிர ஈரோக்கு மட்டும் தான் நமக்கு இருக்கும் ஏன் என்னோட மெமரிஸ் அழிக்கலன்னு ஈரோ உன் அது என்னோட இஷ்டம் அவன் சொல்வான் எப்படி நான் உன் மெமரிஸ் அழிச்சானோ நீங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஸ்டார்ட் பண்ணுனா அவனை நக்கல போக ஹீரோ ஈரேன்னு ரொம்ப மிஸ் பண்ணுவாரு ஹீரோ ஈரேன்னு கிட்ட கேட்டிருப்பாரு ஒருவேளை உன்னோட ஞாபகம் போச்சுன்னா நான் என்ன பண்ணட்டும்னு கேட்க

நான் என் ஹெல்த்த பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க இதே மாதிரிதான் ஈரோனும் ஈரோட டிஸ்க கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ஈரோ இதே பதில சொல்லி இப்ப ஈரன் மாதிரியே ஈரோ நீங்க நல்லா சாப்பிடுறது இல்ல நம்ம வெளிய போய் சாப்பிட்டுட்டு சுவிச்சு குடிக்கலாமான்னு கேக்க ஈரெயினும் நாம ரெண்டு பேர் மட்டுமா நம்ம கூட போலான்னு சொல்லி கேக்க ஈரவும் ஓகே சொல்றாரு ஈரோ மாதிரியே மாதிரியேசர் எல்லாம் வெளியே போயிட்டு கேக்க ஹீரோயின் ஹீரோவை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸ்கூல் முடிஞ்ச போக ஹீரோ ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாரு ஈரெயின் தேங்க்ஸ் சொல்லி வாங்கிக்க இரவும் இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு போலாமான்னு கேக்க அதுக்குள்ள அங்க போ வந்துருவான் ரைடு வேணுமான்னு ஈரோயினு கூப்பிட இறைன் ஹீரோ கிட்ட இருந்து தள்ளி போன போ கூட போவாங்க அம்மா என் ரொம்ப கவலைப்பட்டு ஈரன் அங்குல போய் பார்க்க ஈரன் அங்கு யூமனா இருப்பாரு அழிஞ்சு டைம் அங்கிள் யூமனா மாறினத பார்த்து இவங்களும் ஆச்சரியப்படுவாங்க கண்டிப்பா இது மெரக்கல் தான் இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க ஈரன் வீட்டுல இருக்கும் போது அவங்க கேலண்டர் பார்ப்பாங்க அதுல சியா ஆ கப்பில் அப்படின்னு கேலண்டர்ல இது நோட் ஆயிருக்கும் அது ஈரனோட ஹேண்ட் ரைட்டிங் தான் ஆனா ஈரனுக்கு அது என்னன்னு புரியல எங்க ஈலோ அவனோட டி ஷேர்ட்ல கோகம் இருக்கிறது பாப்பான் ஈரகிட்ட வந்து என்ன இதுன்னு கேக்க ஈரோ அது கோகம்னு சொல்லுவாரு யூலுக்கும் ஞாபகம் இல்லை யூலோட மெமரிஸ் தான் அஞ்சு போயிருக்கும் அவன் டிஷர்ட் ரொம்ப கியூட்டா இருக்கு நான் எடுத்துட்டு போயிடுவா அடுத்த நாள் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் நடக்கும் இன்டிகிரேஷன் கிளாஸ் போறாங்களா ஹிஸ்டரிக்கும் லிட்ரேச்சர்க்கும் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்லாம் விசிட் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஸ்கூல் இன்டோர் அவுடோர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணனும் ரெண்டு கிளாஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க அதுல ஒண்ணு ஈரன் கிளாஸ் ஏன்னா ஈரன் இன்சார்ஜ் தன்னோட கிளாஸ் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஈரவும் கைத்துக்குவாரு இப்போ ஸ்கூலை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப யூலு அவனோட ஃப்ரெண்டோட விளையாடிட்டு இருப்பான் ஈரன் அமைதாருங்கன்னு சொல்லிட்டே திரும்ப ஈரன் ஸ்லிப் ஆவாங்க கரெக்டா ஹீரோ வந்து கேட்ச் பிடிச்சிருவாரு ஹீரோ மெதுவா ஈரோ எனக்கு கீழே இருக்க மினி யூல் இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்றாங்கன்னு கேக்க யூலுக்கு தான் மறந்து போச்சே அவன் என்ன டேட்டுன்னு கேப்பான் நீ தான் நட்ட சொன்னு கேக்க யூலு எப்போன்னு கேப்பான் அப்படின்னா மினிக்கு நாபுக்கு இருக்கு இப்ப ஹீரோ ஈரோ என்ன தூக்குனதுனால சுத்தி இருக்கிற பசங்களை டேட் பண்ணுங்க டேட் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருப்பாங்க அங்கதான் ரோஸ் இருப்பா அவ பாவம் உடஞ்சு போயிடுவா அவளுக்குதான் ஈரோ கிரஷ் ஆச்சு ஈரோ மறுபடியும் கேக் வாங்கிட்டு வந்து தருவாரு சாரி சொல்றதுக்காக ஏன்னா ஈரோ தூக்குனதுனாலதான் பசங்களை கிண்டல் அடிச்சாங்களாம் ஈரேனோ ஹீரோ ஹெல்ப் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கேக் ரொம்ப பிடிக்குமான்னு ஈரோவை கேட்க ஹீரோவும் எனக்கு பிடிச்சவங்களுக்கு கேக் ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கும் பிடிக்கும் சொல்ல ஹீரோயின் எனக்கும் கேக் பிடிக்கும் சொல்லுவாங்க ஹீரோ எனக்கு தெரியும் சொல்வாரு இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே போ உள்ள வந்துடுவான் ஹீரோயின் கிட்ட பிரைவேட்டா பேசணும்னு சொல்லுவான் ஹீரோ விட மாட்டாரு ரெண்டு பேருக்கும் நடுவுல நினைப்பாரு அதனால ஈரன் வெளியே போய் பேசலாம்னு சொல்லி போவாங்க ஈரோன் தலையில ஏதோ தூசி இருக்கும் அந்த போ தட்டி விடும் போது ஈரோ பாத்துட்டு என்ன கேட்டு பண்றேன் இழுத்துட்டு போயிடுவாரு ஈரோக்கு ஜலசாகரம் போக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஈரேன இழுத்துட்டு போன ஈரோவும் ப்ரப்போஸ் பண்ணிடுவாரு எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஆனா ஈரேனோ எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க இப்ப போவும் ஈரேனும் அந்த இன்டிகிரேஷன் கிளாஸ்க்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப போ ஈரேனே பாத்துட்டு இருப்பான் ஈரேனும் எதுக்காக என்னையே பாக்குறீங்கன்னு கேட்க இல்ல இல்ல

ஈரோக்கு கோவம் வந்து போவ அடிப்பாரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது ஒரு கிளாஸ் கீழ் விழுந்துடும் ஈரன் வந்து ஈரவை தள்ளி விட்டு தடுப்பாங்க அப்ப ஈரோட கையில கிளாஸ் குத்திக்கும் ஆனா இரயன் போவாத கேர் பண்ணுவாங்க ஈரோ ஒன்னும் சலயமா வெளியே வந்துருவாரு ஈரோ தனி இருக்கும்போது போது ஈரன் பக்கத்துல வந்து பேசுவாங்க ஈரமோ உன்னை வின் பண்றது ஈசின்னு சொன்ன புய் சொல்லி தரல அதுக்கு ஈரென் ஆமா நான் ஈசின்னு சொன்னேன் ஆனா நான் ஈசி இல்ல போல கிவ் அப் மட்டும் பண்ணிடாதுன்னு சொல்ல ஈரோ நான் அத பத்தி திங்க் பண்றேன்னு சொல்வாரு ஈரெயினும் என்ன திங்க் பண்ண போற திங்க் பண்ணாத யாருக்கிட்டையும் கேட்காத என்ன நோக்கி வான்னு சொல்ல நீனமும் கண்ணெல்லாம் கலங்கி ஊன்னு சொல்வாரு இது எல்லாமே இருவோட இமேஜினேஷன் தான் இரேனும் போ கிட்ட கேப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆ தானே இருந்தீங்க எதுக்காக ஃபைட் பண்ணீங்கன்னு போவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்வான் போவும் ஈரேன் கிட்ட நீ என்ன நினைச்சு கவலை பற்றியான்னு கேட்க ஈரேன் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா கண்ணு வேற சொல்லுதுன்னு போவும் சொல்ல ஈரேன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்ப போ நம்ம டேட் பண்ணலான்னு சொல்லுவான் ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க ஹீரோ தன்னோட கயத்துக்கு ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருப்பாரு அப்ப இவ்வளவு குடுக்குடுன்னு ஓடி வந்து நீங்களும் டேட் பண்றீங்களா இல்ல

ஹீரோ போய் மினி கிட்ட பேசுவாரு உனக்கு எப்படி நாப்கு இருக்குன்னு ஈரோ கேக்க மினிக்கு தெரியல உங்களுக்கு மட்டும் தான் நாப்கு இருக்கா என்னாச்சுன்னு மினி கேக்க ஹீரோ ஈரோனோட பர்சனல் ப்ராப்ளம்னு சொல்வாரு சரின்னு சொல்லிட்டு மினியும் போயிடுவா இப்போ ஹீரோ டீச்சர்ஸ் ரூமுக்கு வரும்போது மூணு பொண்ணுங்க ஈரன் கிட்ட போய் நீங்களும் போவோம் டேட் பண்றீங்களான்னு கேட்பாங்க நீங்க ரெண்டு பேரும் கியூட் ஆன சொல்ல ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாரு இன்னொரு டீச்சர் அந்த மூணு பசங்களை விரட்டி விட்டுருவாரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ற விஷயம் இப்ப டீச்சர்ஸ் ரூம் ஃபுல்லாவே தெரியும் இது கேட்ட இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஈரோ சோகமா இருக்கதை இறைனும் கவனிப்பாங்க ஈரோ டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு அங்க ஈரேன் வர ஈரோ டீயை விட்டுட்டு போவாரு ஈரெண்டா எடுத்து கொடுப்பாங்க அப்ப ஈரமும் நான் உங்ககிட்ட வருவேன்னு சொன்னேன் ஆனா எனக்கு இப்ப பயமா இருக்கு உன்னை நான் லூஸ் பண்றேன்னு ஈரோ என்ன என்னன்னு கேக்க ஈரோ ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாரு இப்ப மினி போய் போ கிட்ட பேசுவா எல்லாரும் தான் தனக்கு பிடிச்சவங்கள எழுப்பாங்க ஆனா உங்கள மாதிரி யாரும் இவ்வளவு கவலைப்படுறது இல்லையே ஈரோ ஈரோன் தான் காரணமா அதனால நான் உங்களுடைய மெமரிஸ் நீங்க அழிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணி வச்சிங்களான்னு கேக்க போ உனக்கு இது சம்மந்தம் இல்லாததுன்னு சொல்லுவான் மினியும் நான் எப்படி செத்து போனேன்னு கேட்க போ எதுவும் சொல்ல மாட்டான் போ சொல்லாம் என்ன அதை வைஸ் பிரின்சிபால் இருக்காரே அவரை போய் பிடிப்போம்னு சொல்லி யூலு யூலோட ஃப்ரெண்டு மினி மூணு பேரு போய் உத்து பாத்துட்டு மூணு பேரும் உத்து பக்கத்தை பத்து வைஸ் பிரின்சிபல் பயப்படுவான் மூணு பேரு ரூம்க்கு கூட்டிட்டு போவான் அப்ப மினியும் யூல் கிட்ட நான் இது உன் அங்கிள்காக தான் செய்யறேன் அவரு ரொம்ப லோன்லியா இருக்காரு யூலு உனக்கு எப்படி தெரியும்னு கேக்க அவ எதுவும் சொல்ல மாட்டான் ஆனா யூலோட ஃப்ரெண்டு சொல்லுவான் அவ தான் சைக்கிக்ல அதனால தான் தெரியும் அப்படின்னு இந்த வைஸ் பிரின்சிபாலுக்கு கேம் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் உள்ள நிறைய போர்டு கேம்ஸ் இருக்கும் மினியும் அதை பார்த்துட்டு நான் உங்க கூட கேம் விளையாடுறேன் ஆனா நான் வின் பண்ணிட்டேனா நான் என்ன இடத்துல செத்து பண்ணனும் அந்த மவுண்டனோட பேர் சொல்லணுன்னு சொல்ல வாய்ஸ் பிரின்சிபலு மூணு கேம் விளாட சொல்லுவார் இங்க இவங்க ரெண்டு பேருக்கும் போ ஸ்டாப் பண்ணனும் அதான் இவங்க ரெண்டு பேருக்கும் வேலை ஆனா எதுக்கு போவை ஸ்டாப் இவங்களுக்கு தெரியாது மினி சொல்லிட்டு போயிட்டா அதனால போ மூணு கேம் மூணு வின் நம்ம இருக்கணும் நம்ம லைனை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல எனக்கு நிறைய இருக்காங்கன்னு சொல்லுவான் அதாவது இன்டெரக்டா லைனை கிராஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான் வேற என்ன கவங்க குடுக்குற நோடி வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு ஓடிடுவாங்க அன்னைக்கு தான் இரினோட ஃபர்ஸ்ட் டேட் இரின் ஃப்ரெண்ட் கிண்டல் அடிப்பா ஒருவேளை பூவும் கையை பிடிச்சி இழுத்து இன்னைக்கு நைட் நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்க இதெல்லாம் ஈரோவும் கேட்டுட்டு இருப்பாரு ஈரோ சும்மாவே உங்க ரெண்டு பேரும் தனியா விட மாட்டாரு ஈரின் ஃப்ரெண்ட் இப்படின்னா சொன்ன ஈரோவ ஃபாலோ பண்ணிட்டு மூவிக்கு போயிரヴァரு எல்லாரங்க कपलசா இருப்பாங்க ஈரோ மட்டும் தனியா இருပါரு எல்லாரும் படம் பார்த்துட்டு ஈரோ மட்டும் இவங்க ரெண்டு பேரையும் வாட்ச் பண்ணிட்டு பாரு ஈரோ வந்தது போக்கும் தெரியும் மூவி பார்த்துட்டு ஈரோவும் போகும்போது போ போய் கூப்பிடுவாங்க ஈரின் அப்பதை ஈரோப்பப்பங்க நீங்க தனியா வந்தீங்கன்னு கேக்க ஆனா போவும் ஈரின்ோட கையை பிடிச்சி சரி அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி ஈரினை கூட்டிட்டு போவான் இவங்க ரெண்டு பேரும் கை கோத்து போறதே ஈரோக்கு சம கடுபகம் போவும் ஈரின் வீட்டுக்கு கூட்டி போக அங்க ஈரின் மூவும் கையை பிடிச்சிட்டு ஜாலியா வருவாங்க போவும் அதை பார்த்து

இரெயின் ஆல்ரெடி எங்க ரெண்டு பேருக்கும் நிறைய தெரியறதுனால அவளோ எக்ஸைட்டடா இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஈரேன் அப்படியா எனக்கு பண்ணாதான் இருந்ததுன்னு உலடிடுவாங்க இரேனும் அப்ப நீ டேட் பண்றேன்னு கேக்க ஈரெனுக்கு ஓடி போயிடுவாங்க அடுத்த நாள் ஈரோ மட்டும் பிரிண்டர் பக்கத்துல இருப்பாரு ஈரெயினும் போய் பேசுவாங்க நேத்து மூவி என்ஜாய் பண்ணீங்களான்னு அதுக்கு ஈரோ இல்ல என் பக்கத்துல உட்கார வேண்டியவங்க இன்னொருத்தவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க நான் என்ஜாய் பண்ணலன்னு சொல்வாரு நீங்க மினியும் அந்த மௌண்ட்க்கு போல முடிவெடுப்பா மினியும் தனியா யூளுட் விட மாட்டாங்க நாங்களும் வருவா நடப்பாங்க அவளும் சொல்வா டயர்ட் ஆயிடுவீங்கன்னு ஆனா இவங்க ரெண்டு பேரும் டயர்டா நாங்களா சே சரினு மினியும் ஒத்துப்பா ஈரோனும் வீட்டுக்கு போகும்போது ஈரோட கேலண்டர் பாப்ப அதுலயும் சியா ஆட் ட்ரிப்னு போட்டிருக்கோம் அடுத்த நாள் ஈரனும் போய் இருக்கிட்ட உங்க கேலண்டர்ல நான் பார்த்தேன் நீங்க சியாவுக்கு போறீங்களா என் கேலண்டர்லயும் ஈரோ உங்களுக்கு அங்க போனு கேப்பாரு டக்குன்னு இரு இப்படி கேட்டோன்னே ஈரனும் பேச்ச மாத்துறதுக்காக ஈரோட கீச்சனை பத்தி கேட்பாங்க அந்த கீச்சன் ரொம்ப கியூட்டா இருக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரியும் இருக்கு அதுக்கு ஈரமோ நான் அவளை மிஸ் பண்றேன் யாருன்னு ஈரன் புரியாம பார்க்க ஈரமோ கோகோ டாக் இந்த கீச்சன் மாதிரியே இருப்பா ஈரனோ உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாலான்னு கேட்க இல்ல அவன் என்ன மறந்துட்டான்னு சொல்வாரு மறுபடியும் அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு ஈரோ கேட்க ஈரோன் கண்டிப்பான்னு சொல்லுவாங்க இப்போ ஈரோனும் வீட்டுக்கு வர ஈரனுக்கவும் ஒவ்வொரு ஜாலியா வருவாங்க அதை பார்க்கும் போது ஈரனுக்கு கூட நடந்து வந்த மாதிரி தோணும் இப்போ ஈரனுக்கவும் ஊமோ ஈரன் கிட்ட மாட்டிப்பாங்க அடுத்த நாள் ஈரனும் பூமோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்ப வைஸ் பிரின்சிபால் இந்த மூணு பேரும் மவுண்டனுக்கு போன பிக்சர் அனுப்பி அனுப்பிப்பாரு பூமோ அதை பார்த்துட்டு இருக்க ஈரோன் என்னாச்சுன்னு கேப்பாங்க அவன் ஒண்ணு இல்லைன்னு சொல்றான் டயர்ட் ஆக மாட்டேன் டயர்ட் ஆக மாட்டேன்னு யூலு யூலோட ஃப்ரெண்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க அப்ப யூலு மினி கிட்ட ஏன் அங்கிள் லோனியா இருக்கன்னு சொன்னு கேக்க மினியும் சொல்வான் ஏன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எல்லா மெமரியும் அழிஞ்சு போச்சுன்னு சொல்வா யூலு ஷாக்கா கேப்பான்

மினி சொல்லிட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஏன்னு அனுப்பி வச்சேன் மெசேஜ் பண்ணிருப்பான் ஈரோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஈரன் கிட்ட உண்மையை சொல்வாரு தான் யூலோட அங்கிள்னு யூள் பேங்க் பண்ணிருப்பான்னு சொல்வாரு ஏரேனும் சரின்னு போக ஈரோ ராமன் சாப்பிடலாமான்னு கேட்பாரு இங்க அந்த நாய் குளிக்கிற சவுண்ட் கேட்டு மினி அந்த மவுண்டனோட கிளிஃப்ல வந்து நிப்பா சூசைட் பண்றதுக்கு இதே மாதிரி தானே வந்து நிப்பா அதனால அவளால ஃபீல் பண்ண முடியுது அவளும் போக மை லார்டுன்னு ஒரு சவுண்ட் கேக்கும் திரும்பி பார்க்கும்போது போது அவ அங்க இருந்து கீழே விழுந்தது அவ இறந்து போனது எல்லாமே நபக்கு வரும் ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஸ்ட்ராபெரி குடுப்பாரு அப்ப ஹீரோயினும் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கேன் ஆனா எனக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கு ஏன் ஹார்ட் ஒண்ணு சொல்லுது என் மைண்ட் ஒண்ணு சொல்லுது நான் டாக்டர் கிட்ட போன நினைக்கிறேன் இப்ப எல்லாம் என்னோட ஃபீலிங்ஸ் நினைச்சு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொல்ல ஈரவோ நான் உங்களுக்கு காட்டவான்னு கேப்பாரு ஹீரோயினும் ஊன்னு சில ஹீரோ கிஸ் பண்ணிட்டு வாரு ஆனா ஈரனுக்கு ஞாபகம் தான் வராது ஈர்ட்டு தள்ளி விட்டுட்டு ஓட்டிட்டு வாங்க அதை விட்டு இந்த எபிசோட் முடியுது சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பண்ணி வச்சுக்கோங்க